கவி சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. முகவரி 22. வர்ஷுவும் வேறு எந்த உண்மைகளும் தெரியாததால் தொடர்ந்து அழைத்து கொண்டிருந்தால் ஸ்ரவணோ தன்னுடைய நிச்சயம் பற்றி தெரிந்து கேள்வி கேட்க வர்ஷு அழைப்பதாக எண்ணி அந்த அழைப்பை தவிர்த்து கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட இனி எதுவும் செய்ய முடியாது, இதை ஏற்றே ஆக வேண்டும் என புரிய பேசாமல் அந்த விஷத்தை தான் குடித்துவிட்டால் என்ன என்ற எண்ணத்தோடு அமர்ந்திருந்தவளை தேடி வந்தான் கதிர். வர்ஷுவின் மனநிலை புரியாமல் சங்கியும் பாலாவும் பல வருட காதலர்கள் என்றும் அவர்களை பிரிக்க வேண்டாம் என்றும் பேசியவனை பதிலின்றி பார்த்து கொண்டிருந்தாள் வர்ஷு. ஏதாவது பேசுவாள் என சில நொடிகள் பொறுத்து பார்த்தவன், இந்த கல்யாணம் நடந்தா ரெண்டு பேருமே நிம்மதி இல்லாமல் தவிக்கிறது போல ஆகிடும். யாருக்குமே நிம்மதி இல்லாத இந்த கல்யாணம் எதுக்கு? உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி இதை நீ நிறுத்திடு என்றான் கதிர். உங்க ஃப்ரெண்டு சங்கியை லவ் செய்யும் போது இந்த கல்யாணத்துக்கு எதுக்கு சம்மதிச்சாரு என கோபத்தை மறைத்து கொண்டு பல்லை கடித்து கொண்டு கேட்டவளுக்கு என்ன சொல்வது என புரியாமல் நின்றவன். பெரியவங்களுக்காகத்தான் சம்மதிச்சு இருப்பான், அவனால அவங்க பேச்ச மீற முடியல, உன் கூடவும் மனமுத்து வாழவே முடியாது. நீ விருப்பம் இல்லைன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டா எல்லாருக்குமே நல்லது, மூணு பேர் வாழ்க்கை இதில் காப்பாற்றப்படும் என்று வர்ஷுவுக்கு புரிய வைக்கும் குரலில் கதிர் பேசி கொண்டிருந்தான். ஏன், காதலிக்க தைரியம் இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு அதை நிறுத்த தைரியம் இல்லையா என்ன? வேணும்னா நிறுத்திக்க சொல்லுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று விட்டேத்தியான குரலில் வர்ஷு சொல்லி முடிக்கவும் மல்லியும் துர்காவும் அறைக்குள் நுழைந்தனர். அதனால் அடுத்து கதிரால் எதையும் பேச முடியாமல் போனது. ஸ்ரவணை தொடர்பு கொள்ள முடியாமல் போனதில் மல்லி எடுத்த அதே ஆயுதத்தை தானும் கையில் எடுத்து அவரை மிரட்ட நினைத்து இருந்தவள் கதிரிடம் பேசிய பிறகு எப்படியும் பாலா இந்த திருமணத்தை நிறுத்தி விடுவான் என்றே நம்பினாள். கதிரை தன்னிடம் பேச சொல்லி பாலாவே அனுப்பியிருக்கிறான் என நினைத்தவள் ஒரு துளியும் சங்கி இதை செய்திருக்க கூடும் என எண்ணவில்லை. ஆனால் அவள் எதிர்பார்ப்பையெல்லாம் பொய்யாக்கி திருமணத்தை நிறுத்த எந்த முயற்சியையும் எடுக்காமல் பாலா மாங்கல்யத்தை அனைவரின் ஆசீர்வாதத்தோடும் வர்ஷுவுக்கு அணிவித்திருந்தான். அந்த நொடி முற்றிலும் உடைந்து போனாள் வர்ஷு. எந்த உண்மை தெரிந்தால் முற்றிலும் உடைந்து போவாள் என எண்ணி அது தெரிந்து எந்த தப்பான முடிவையும் மகள் எடுக்கும் முன் அவளை பாதுகாப்பான கைகளுக்குள் சேர்க்க வேண்டும் என்பதற்காக மல்லி கெடுபடியாக நடந்து கொண்டாரோ அதுவே அவரின் பக்கம் பெரிய தவறானது. யாரை பெரிதும் நம்பினாலோ அவரே இப்படி மிரட்டி பணிய வைத்தது வர்ஷுவை மனதளவில் பெரிதும் பாதித்தது. தேவையான நேரத்தில் ஸ்ரவணும் உடன் இல்லாதது, தந்தையின் இழப்பு, இப்படி வேறு ஒருத்தியை விரும்புபவன், அவளை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் தன்னை மணந்தது என பல்வேறு நிகழ்வுகள் மனதை பெரிதும் பாதித்தது. துளியும் கவலை என்பதே என்னவென அறியாமல் வளர்த்த தந்தையின் இழப்பு இந்நிலையில் மிகவும் பெரியதாக தோன்றியது. அனைவரும் சேர்ந்து தனக்கு அநியாயம் இழைப்பதாகவே எண்ணினாள் வர்ஷு. மல்லி திருமணம் முடிந்த பின் அனைத்தையும் மகளிடம் விளக்க நினைத்திருக்க காட்சிகள் அப்படியே மாறிப்போனது. அன்றைய நாள் முழுக்க ஊராரின் வரவு வாழ்த்து என நேரம் செல்ல மாலை மயங்கி சரிந்தார் கைலாசம். அப்போதே அறுவை சிகிச்சை செய்த உடம்பு என்பதால் பதறி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அந்த வாரம் முழுக்க அவர் மருத்துவமனையில் இருக்க வேண்டி வந்ததில் விசாலத்திற்கு துணையாக மல்லி மருத்துவமனையிலேயே தங்கிக் கொண்டார். பெரியவர் இல்லாததால் விஸ்வநாதன் அனைத்தையும் முன்னின்று நடத்த வேண்டிய சூழ்நிலை. துர்கா பூஜைக்கு தேவையான வேலைகளை பார்த்து கொள்ள பாலா வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் கோவிலுக்கும் என நிற்க நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருந்தான். இதில் வர்ஷு முற்றிலும் தனித்து விடப்பட்டால் முன்பை போல தோழிகளோடும் வெளியில் செல்ல முடியாத நிலை. அவரவர் வீட்டிற்கு வந்த உறவினர்களோடு பிஸியாக இருக்க சங்கியும் வீட்டிற்குள்ளேயே அடைந்து கொண்டதால் தன் அறையிலேயே முடங்கி கொண்டாள் வர்ஷு. சும்மா இருக்கும் மனம் சாத்தானின் உலைக்களம் என்பதைப் போல தனிமையில் எதை எதையோ யோசித்து மனதில் அனைவரின் மேலும் வெறுப்பை வளர்த்து கொண்டிருந்தால் வர்ஷு. அவரவருக்கு இருக்கும் பல வேலைகளில் இவளை கவனிக்க மறந்திருந்தனர். அது வேறு வர்ஷுவின் மனதில் கோபத்தை ஏற்றிக்கொண்டே இருந்தது. அதே நேரம் வர்ஷுவின் திருமணம் பற்றிய செய்தி கேள்விப்பட்டு ஸ்ரவண் அவளுக்கு அழைத்திருந்தான். அப்போதிருந்த மனநிலைக்கு ஸ்ரவணின் அழைப்பை கண்டதும் அப்படியே உடைந்து போனாள் வர்ஷு. ஸ்ரவு ஸ்ரவு
என்றதற்கு மேல் வார்த்தை வராமல் அழுகையில் திணறியவளை கண்டவனுக்கு ஏனோ அவ்வளவு நேரம் இருந்த மனநிலை அப்படியே மாறி மனதில் ஒரு இதம் பரவியது. ஸ்ரவன் நிஜமாகவே பர்ஷுவை விரும்பினான். பல வருட காதல், அதுவும் இவள்தான் மனைவி என்று இரு வீட்டினரால் உறுதி செய்யப்பட்ட பிறகு உண்டான காதல் அது. அதில் மாற்றம் வரும் என்றோ, எல்லாமே இப்படி மாறிப்போகும் என்றோ ஒரு நாளும் அவன் நினைத்ததில்லை. ஒரே ஒரு மனிதனின் இழப்பு இப்படி மொத்த பேரின் வாழ்க்கையையும் புரட்டி போடும் என யாருமே நினைக்கவில்லை. மனம் முழுக்க காதல் இருந்தாலும் பொறுப்பில்லாத தந்தையால் வாழ்க்கை முழுக்க இன்னொருவரின் தயவில் வாழ வேண்டிய சூழலில் வளர்ந்தவனுக்கு பணமே பிரதானமாக தெரிந்தது. முதல் முறையாக பொறுப்பை கையில் எடுக்கும்போது கடன் சுமையோடு அதை தூக்கி சுமக்கவும் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரவும் எவ்வளவு போராட வேண்டி இருக்கும் என அவனுக்கு தெரியும். அது அவ்வளவு சுலபமில்லை என்பதையும் அறிந்திருந்தவன் தன்னால் அது முடியவில்லை என்றால் என்ற கேள்வியோடும், இப்படியே போராடி தன் வாழ்க்கை போய்விடுமோ என்ற பயத்திலும் மட்டுமே தன் அன்னை சொல்லியவாறே சிவராமனின் தொழிலில் இருந்து விலகி கொண்டதோடு வேறு வேலையிலும் சேர்ந்தான். ஸ்ரவனே எதிர்பாராதது அவனுக்கு முடிவான திருமணம். முதலில் அதை ஏற்க தயங்கியவனுக்கு மீண்டும் ராதாவே புத்திமதி எனும் பெயரில் இதனால் கிடைக்கும் வளமான வாழ்க்கையை பற்றி பேசி பேசி மனதை மாற்றியிருந்தார். அதை மட்டுமே மனதில் வைத்து பலவாறாக யோசித்து இத்தனை வருட வாழ்வை இப்படியே தொடர விரும்பாமல் வசதியாக வாழ நினைத்து ஸ்ரவன் அந்த திருமணத்திற்கு சம்மதித்து இருந்தான். அவன் செய்தபோது தெரியாத ஒன்று அதுவே வர்ஷு செய்தபோது அவனின் காதல் மனதிற்கு அதிக வலியை தந்தது. அதில் தான் விஷயம் அறிந்தவுடன் கொஞ்சமும் யோசிக்காமல் வர்ஷுவுக்கு அழைத்து விட்டான் ஸ்ரவன். ஆனால் இங்கு அவனே எதிர்பாராத விதமாக தன் மன வலிகளை யாரிடம் கொட்டுவது என தெரியாமல் மனதிற்குள்ளேயே வைத்து தனிமையில் வருந்தி கொண்டிருந்தவள் சிறு வயதில் இருந்து நம்பும் ஒருவன் என்ற முறையிலும் அவன் செய்த துரோகம் இதுவரை தெரியாததாலும் அனைத்தையும் அவனிடம் கொட்டி தீர்த்தாள். அது ஏனோ ஸ்ரவனுக்கு சொல்லொன்னாத சந்தோஷத்தை கொடுத்தது. ராதாவின் மூலம் பாலாவை பற்றியும் விஸ்வநாதனை பற்றியும் சிறு வயது முதலே அறிந்திருந்தவன் அவர் அடிக்கடி சொல்வது போல் எங்கே தனக்கு அவன் போட்டியாக வந்து விடுவானோ என்ற எண்ணத்தோடே மனதிற்குள் பாலாவை வைத்து பார்ப்பான். அதற்கு எந்த அளவிற்கு வாய்ப்பு உள்ளது என ராதா தெளிவாக மகனுக்கு விளக்கியிருக்கிறார். இதில் மல்லி எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். தன் அண்ணன் மகனை உள்ளே கொண்டு வரலாம். அப்போ நம்ம நிலைமை? இப்போ அண்ணனுக்கு அவங்க பிடிக்காதவங்களா இருக்காங்க. இது இப்படியே நீடிச்சா சரி. ஒருவேளை மல்லி அண்ணா மனச மாத்திட்டா, அப்போ நம்ம பக்கம் நின்னு வர்ஷு மட்டும்தான் தைரியமா எதிர்த்து பேச முடியும். அண்ணனும் வர்ஷு பேச்ச மீறவே மாட்டார் என பலமுறை ராதா சொன்னதன் பலனாக சிவராமன் அவ்வப்போது அவர்களை பற்றி பேசும் விஷயங்களை எல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டவன் மெல்ல மெல்ல அதை பெரிதுபடுத்தி பேசி இன்னும் வர்ஷுவின் மனதில் அவர்களின் மேல் வெறுப்பை அதிகப்படுத்தி கொண்டிருந்தான். அது சரியாக வேலை செய்திருப்பது இப்போது வர்ஷுவின் பேச்சில் இருந்து புரிய தனக்குள்ளேயே சிரித்து கொண்டவனின் மனம் உல்லாசமானது. இதையே இப்போதும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டவன் எப்படியாவது அங்கிருக்கும் வரை இப்படியே அவர்களிடம் இருந்து சமாளித்துவிட்டு பாலாவை இவளை நெருங்கவே விடாமல் செய்துவிட்டு ஊருக்கு விரைவாக திரும்பி வர சொன்னவன். அதன்பின் பாலா இவள் விருப்பமின்றி கட்டிய தாலியை அவனிடமே கழட்டி கொடுத்துவிட்டு வர்ஷுவை தான் மணந்து கொள்வதாக வாக்கு கொடுத்தான் ஸ்ரவன். இதுவரை இப்படி ஒரு கோணத்தில் யோசிக்காதவள் என்ன இன்னொரு கல்யாணமா என இந்த வார்த்தைகளில் திகைத்து விழிக்க, உனக்காக நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சோம், உன்னை இப்படி துணைக்கு யாரும் இல்லாத இடத்தில் வச்சு மிரட்டி பணிய வச்சு இருக்காங்க, உங்க அம்மா இப்படி செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இதுவே மாமா இருந்திருந்தா இப்படி நடக்க விட்டிருப்பாரா? அவர் இல்லைன்னா என்ன? நாங்க எல்லாம் இருக்கோம், உன்னை அப்படியே விட்டுடுவோமா என்ன? உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டவங்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேணாமா என்றெல்லாம் பேசியதில் ஏற்கனவே குழம்பி போய் இருந்தவள் ஸ்ரவனின் இந்த வலையில் விழுந்தாள். அதன்படி எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அங்கிருந்து ஏதாவது காரணம் சொல்லி கிளம்பிவிட வேண்டும். அதுவரை அங்கிருக்கும் யாருக்கும் துளியும் சந்தேகம் வராதது போல் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஸ்ரவனின் திட்டப்படி அன்றில் இருந்து நடந்து கொள்ள துவங்கினாள் வர்ஷு.
ஊருக்கு இப்போதைக்கு கிளம்பி வரும் சூழ்நிலை இல்லை என்று ஸ்ரவணிடம் விளக்கியவள். அவனை இங்கு வந்து ஏதாவது செய்து தன்னை கூட்டி செல்லுமாறு கூட கேட்டு பார்த்து விட்டாள். ஆனால் அது அவர்கள் ஊர், அங்கு வந்து இதையெல்லாம் செய்வது என்பது நமக்குத்தான் பிரச்சனையாக மாறும் என்று புரிய வைத்திருந்தவன் வர்ஷுவுக்கு பல வாக்குறுதிகளை வாரி வழங்கினான். அதையெல்லாம் அவன் மேல் முழு நம்பிக்கை கொண்டிருந்தவள் அனைத்தையுமே நிஜம் என நம்பினாள். அதனால் ஸ்ரவன் சொன்னபடியே அங்கு நடந்து கொள்ள துவங்கினாள் வர்ஷு. கைலாசத்தின் உடல்நிலை சரியாகி அவர் வீடு திரும்ப 2 வாரங்கள் கடந்திருந்தது. அதுவரை அங்கிருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த விஸ்வநாதன் தவிர்க்க முடியாத சூழலில் துர்காவோடு தன் தொழிலை கவனிக்க வேண்டி டெல்லிக்கு கிளம்பிவிட்டார். அதனால் பாலாவும் மல்லியும் அங்கு தொடர்ந்து பிஸியாகவே இருந்தனர். இது பல நேரங்களில் வர்ஷுவுக்கு வசதியாக போனது. அவர்களிடம் இருந்து ஒதுங்கி அறைக்குள்ளேயே இருந்தவளின் அந்த நேர தனிமையை ஸ்ரவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசி அவளின் தனிமைக்கு துணையாக இருப்பது போலவும் எப்போதும் அவளுக்கு தோள் கொடுப்பது போலவும் ஒரு பிம்பத்தை மிக ஆழமாக வர்ஷுவின் மனதில் பதிய வைத்துக் கொண்டிருந்தான். அதே போல மல்லிக்கும் பாலாவுக்கும் எதிராகவும் அவளின் மனதை மாற்றிக்கொண்டிருந்தான். ஸ்ரவணின் வார்த்தைகளை துளியும் சந்தேகப்படாமல் அப்படியே நம்பியவள் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டால் போதும், அதன்பின் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக தீர்ந்துவிடும் என்றே நம்பினாள். இதற்கு முன்பு பெரிய பிரச்சனை என்ற ஒன்றை கண்டோ கையாண்டோ அனுபவமே இல்லாத வர்ஷுவுக்கு எந்த கவலைகளும் இல்லாத வாழ்க்கையை சிவராமன் கொடுத்திருந்ததால் இந்த சிறு அழுத்தத்தை கூட அவளால் தாங்க முடியவில்லை. ஏதோ மொத்த குடும்பமும் சேர்ந்து அவளுக்கு துரோகம் செய்து விட்டது போலவே எண்ணினாள் வர்ஷு. அதை ஸ்ரவணும் தினமும் அழுத்தி பேசி ஏற்றிவிட்டு கொண்டிருந்ததனால் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற அழுத்தமான எண்ணம் அவள் மனதில் ஆழமாக பதிந்து போனது. இப்படியே நாட்கள் செல்ல கிட்டத்தட்ட 1 மாதம் முடிந்திருந்த நிலையில் நன்றாக தேறி இருந்த கைலாசம் தன்னால் திருமணமாகியும் இன்னும் வாழ்க்கையை துவங்காமல் இருக்கும் பேர பிள்ளைகளை கண்டு கவலையானவர் அவர்களுக்காக யோசித்து ஒரு ஏற்பாட்டை செய்தார். அதன்படி இன்னும் 1 வாரத்தில் ஊருக்கு கிளம்ப வேண்டும் என பாலா திட்டமிட்டு இருப்பதை அறிந்து அவர்களின் வாழ்க்கை சிறக்க வேண்டி இருவரையும் அவர்களின் தோப்பு வீட்டில் 4 நாட்கள் தனிமையில் தங்குமாறு ஏற்பாடு செய்து அனுப்பி வைத்தார். இதையெல்லாம் தேவையில்லை என இருவருமே மறுக்க அவருக்கு இவர்களின் சந்தோஷமே முக்கியம் என்று கூறியவர் அதற்கு தானே இத்தனை நாளாக தடையாக இருந்தது குற்ற உணர்வை கொடுத்து கொண்டு இருப்பதை விளக்கி இதை தனக்காக செய்யுமாறு வேண்டினார். அவரின் உடல்நிலையை நினைத்து இப்போது தேவையில்லாத கவலை அவருக்கு வேண்டாம் என பாலாவும் இதற்கு சம்மதிக்க இதற்காகவே அவன் காத்திருந்தது போலவும் கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது போலவும் அவளாகவே ஒன்றை நினைத்து கொண்டாள். மல்லிக்கு மகளிடம் தனிமையில் பேசி அனைத்தையும் புரிய வைக்க வேண்டும் என்பதே அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. இத்தனை நாள் இருந்த தொடர் வேலைகளில் இதை மறந்தே போயிருந்தவர் அவசரமாக வர்ஷுவிடம் பேச முயல அவளோ மல்லியின் மேல் இருந்த கோபத்தில் அவரை பேசவே விடவில்லை. அதே கோபத்தோடு பாலாவோடு கிளம்பி வந்திருந்தவள் கிளம்புவதற்குள் இதை பற்றி ஸ்ரவணிடம் கிடைத்த தனிமையில் பகிர்ந்து கொண்டும் இருந்தாள் வர்ஷு. அவனுக்கு எங்கே வர்ஷு தன் கையை விட்டு போய்விடுவாளோ என்ற பயம் மனதில் எழுந்ததன் விளைவாக பாலாவை அவளை நெருங்க விடாமல் செய்ய என்னவெல்லாம் பேச முடியுமோ அதையெல்லாம் பேசி வர்ஷுவின் மனதில் வெறுப்பின் அளவை அதிகப்படுத்தியிருந்தான். அதே எண்ணத்திலேயே பாலாவை பார்த்தவள் எங்கே அவன் தன்னை ஒரு கணவனாக நெருங்கி விடுவானோ என்று நினைத்து அவனின் ஒவ்வொரு செயலையும் அப்படியே பார்த்து பாலாவின் மேல் கோபப்பட்டு கத்தி என முதல் நாளையே மிக மோசமான நாளாக மாற்றிக்கொண்டிருந்தாள் வர்ஷு. நிஜத்தில் பாலாவுக்கு அவசரப்பட்டு வர்ஷுவுடனான வாழ்க்கையை துவங்கும் எண்ணமெல்லாம் கொஞ்சமும் இல்லை. இப்போது கூட தாத்தாவின் மனதை கஷ்டப்படுத்த விரும்பாமலே இங்கு வந்திருந்தவனுக்கு இந்த தோப்பு வீடு ரொம்பவே பிடித்தம். இந்த 4 நாட்களும் விருப்பம் போல் நிம்மதியாக இருந்துவிட்டு மெல்ல வர்ஷுவோடு பேசி கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளலாம் என்றே அவன் நினைத்து இருந்தான். இது இருவருமே எதிர்பாராத திருமணம் என்பதால் நீண்டு இருக்கும் காலங்களில் நல்ல புரிதலோடு வாழ்க்கையை துவங்கவே பாலாவின் விருப்பம். ஆனால் அதற்கு கொஞ்சமும் இடம் கொடுக்காமல் வர்ஷு படபடவென பேசுவதும் கோபமாக நடந்து கொள்வதும் ஏன் என கூட அவனுக்கு புரியவில்லை.
அவளை சமாதானப்படுத்த முயன்றாலும் அதிலும் ஒரு பிரச்சனையை கிளப்பினாள். அவளின் பிரச்சனைதான் என்னவென அறிய முயன்றாலோ அதற்கும் சண்டைக்கு நின்றாள். பாலா அறிந்த வரையில் அவனோடு வளர்ந்த பழகிய பெண்கள் யாரும் இப்படி இல்லை. இவளை எப்படி சமாளிப்பது என புரியாமல் திகைத்தவன் வர்ஷுவின் இத்தகைய செயல்கள் தொடரவும் மறுநாள் மல்லியின் உதவியை நாடினான். அவரும் மகளுக்கு பிடித்ததையெல்லாம் சமைத்து எடுத்து வந்து பேசி சமாதானம் செய்ய முயல வர்ஷுவோ அவரையும் தன் மனதின் கோபம் வார்த்தைகளில் வெளிப்பட பேசி நெருங்கவே விடவில்லை. வெகு நேரம் அதற்கு முயன்று பார்த்த மல்லி இவளின் பிடிவாதம் புரிந்ததால் வர்ஷு நல்ல மனநிலையில் இருக்கும்போது பேசிக்கொள்ளலாம் என நினைத்து பாலா வந்தவுடன் கிளம்பி சென்று விட்டார். ஆனால் எதை சரி செய்ய நினைத்து மல்லியை வரவழைத்தானோ அதோடு சேர்ந்து இன்னும் மூர்க்கம்தான் வர்ஷுவுக்கு அன்னையை கண்டதும் அதிகமானது. கோபத்தில் சாப்பிட மாட்டேன் என அடம் செய்தவளை வேறு வழியின்றி பாலாதான் கெஞ்சி சாப்பிட வைக்க வேண்டி இருந்தது. வர்ஷு எதையும் மனம் திறந்து பேசாமல் பூடகமாகவே பேசிக்கொண்டும் கோபப்பட்டும் கொண்டிருந்ததால் பாலாவுக்கு அவளின் கோபத்திற்கான காரணம் கூட தெளிவாக தெரியாமலே போனது. மொத்தமாக தங்கள் அனைவரின் மேலும் கோபமாக இருக்கிறாள் என்று மட்டும் புரிய இங்கு வந்த புதிதில் அவள் நடந்து கொள்வதை பார்த்து விஸ்வநாதன் விசாரித்ததற்கு மல்லி அவளுக்கு இங்கு வருவதிலும் தங்குவதிலும் விருப்பமில்லை என்றதை நினைவு வைத்து இவ்வளவு நாள் இங்கேயே தங்க வைத்த கோபமாக இருக்கலாம் என்றே எண்ணினான். நகரத்திலேயே பிறந்து வளர்ந்தவளுக்கு அவ்வளவு எளிதாக கிராமம் பிடிப்பதில்லை என்பதால் வர்ஷு நடந்து கொள்ளும் முறையை வைத்து இப்படி யோசித்தவன் அதற்கு மேல் அதை பற்றிய ஆராய்ச்சி செய்யவில்லை. ஒரு துளியும் வர்ஷுவுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லாமல் இருக்கும் என்ற ரீதியில் பாலா யோசிக்கவே இல்லை. அவன் யோசிக்கும்படியாக வர்ஷுவும் வெளிப்படையாக நடந்து கொள்ளவில்லை என்றும் சொல்லலாம். ஒருவேளை வர்ஷு இவனிடம் மட்டும் ஒதுக்கத்தை காண்பித்தோ இல்லை கோபத்தை வெளிப்படுத்தியோ இருந்தால் அந்த ரீதியில் யோசித்து இருப்பானோ என்னவோ. ஆனால் அவள் எல்லாரிடமுமே இப்படி இருந்தது அவனுக்கு ஒரே காரணத்தை தான் எண்ண வைத்தது. அப்படியே வர்ஷுவின் முரண்டு பிடிக்கும் பிடிவாதத்திலும் பாலாவின் அமைதியிலும் 3 நாட்கள் கழிய அத்தையின் உடல்நிலை காரணமாக அவசரமாக அவரின் மகளோடு ஏற்பாடாகி இருந்த திருமண வேலைகளில் பிஸியாக இருந்த கதிர் அன்றே ஊர் திரும்பி இருந்தான். வெகு அருகில் கேட்ட விஷுவின் அழுகுரலில் கவனம் கலைந்தவன் பார்வையை திருப்ப அங்கு வர்ஷுதான் குழந்தையை தூக்கி வைத்து கொண்டு நின்றிருந்தாள். பாலாவின் நெற்றி சுருங்கி இருப்பதை கண்டவள் சாரி உங்களை டிஸ்டர்ப் செஞ்சிட்டேனா, விஷு தான் உங்களை தேடி அழுதான், அதான் தூக்கிட்டு வந்தேன் என்றாள் வர்ஷு. அதற்கு பதிலின்றி அவளை பார்த்தவன் ஒரு தலையசைப்பை மட்டுமே கொடுத்தான். விஷுவை அவளிடமிருந்து வாங்கி கொண்டு பாலா பிள்ளையை கொஞ்ச துவங்கவும் இருவரையும் இமைக்காமல் பார்த்தபடி நின்றிருந்தாள் வர்ஷு. அதே நேரம் அங்கு வந்த சரத் ஓ இவன்தான் நீ பார்த்துக்கிற குழந்தையா என அங்கு தனியாக ஒரு பாச பரிவர்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த தந்தை மகனை தொந்தரவு செய்ய விரும்பாமல் மெல்லிய குரலில் கேட்கவும் அவனை திரும்பி பார்த்தவளின் விழிகளில் அப்பட்டமான வலி தெரிந்தது. அதை கேள்வியாக சரத் பார்த்து கொண்டிருக்க அவனை பார்ப்பது போல் திரும்பி நின்ற வர்ஷு சரத்தின் இரு கைகளையும் இறுக்கமாக பிடித்து கொண்டவள் அது நான் பார்த்துக்கிற குழந்தை இல்ல சது, அது என் குழந்தை என்றால் வார்த்தைகள் தடுமாற பொங்கி வரும் அழுகையை கட்டுப்படுத்த போராடிய குரலில் முதல் முறையாக இதை வெளிப்படையாக கூறுபவளை வேதனையோடு பார்த்தவன் திரும்பி பாலாவை பார்க்க அவனோ தன் பிள்ளையோடு தனி உலகில் பிஸியாக இருந்தான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.